நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றுக்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு இந்த ஆசிரியர் தகுதி தேர்விற்கு தேர்வு தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில நமது குழுவின் சார்பாக இன்று முதல் சரிங்களா நமது குழுவின் சார்பாக இன்று முதல் தாள் ஒன்றிற்கு சரிங்களா ஆஹ் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தினுடைய இவிஎஸ் பிரிவு சரிங்களா இவிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் சோசியலுடைய பயிற்சி வகுப்பை நம்ம கொடுப்போம்னு சொல்லி அறிவிப்பானது கொடுத்துருந்தோம் இந்த சோசியல் முடிந்த பிறகு சயின்ஸுக்கான பயிற்சி வகுப்பை நம்ம என்ன செய்வோம் கொடுப்போம் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்கள் யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லோருமே இந்த வாய்ப்பை சிற முறையில் பயன்படுத்திக்கோங்க இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நான்காம் வகுப்பு சரிங்களா நான்காம் வகுப்புல இருக்கக்கூடிய இவிஎஸ் சரிங்களா சமூக அறிவியல்ல இருக்கக்கூடிய முதல் பாடம் என்ன பாடம் சொல்லி பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை அரசுகள் இந்த ஆற்றங்கரை அரசுகள் இந்த பாடத்துல யாரை பற்றி பார்க்க போறோம் நான் சொல்லி பாத்தீங்கன்னா மூவேந்தர்களாக இருக்கக்கூடிய சேரர் சோழர் பாண்டியர்கள் சோ அது மட்டும் இல்லாம அவர்களை தொடர்ந்து பல்லவர்கள் இவர்களை பற்றிய மெயினான கான்செப்டை மட்டும் இந்த பாடத்துல நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம் ஸோ குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இதை அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க குறிப்பெடுத்துக்கோங்க சோ பண்டைய காலத்துல ஆற்றங்கரை அரசுகள் சொல்லி பேருவதற்கு காரணம் என்ன பண்டைய காலத்துல மக்கள் ஆற்றம் ஓரங்களில் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி ஆற்றங்கரை ஓரத்துலதான் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை என்ன மேற்கொள்றாங்க சோ அந்த ஆற்றங்கரை ஓரத்துல வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அவர்கள் என்ன செய்றாங்க வேளாண் பயிர்களை ஆற்றங்கரை ஓரத்துல வேளாண்மையை செய்யறாங்க சோ அது மட்டும் இல்லாம மேய்ச்சல் நிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கால்நடைகளை வளர்க்கிறார்கள் சோ அப்ப ஆற்றங்கரை ஓரத்துல அவர்களுடைய பணிகள் என்ன வேளாண்மை செய்தல் மேய்ச்சல் நிலங்களில் கால்நடை மேய்த்தல் சோ இத கான்செப்டா தான் அவங்க ஆற்றங்கரை ஓரங்களில் தங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆற்றங்கரை ஓரங்களில் உருவான அரசுகள் தான் இந்த சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் அரசு சோ அப்ப இந்த சேரர் அரசு சேரர்களுடைய அரசு தோன்றிய இடம் சேரர்கள் பாத்தீங்கன்னா பொய்கை ஆற்றங்கரை ஓரத்தில் உருவான அரசானது சேரர் அரசு சோழர்கள் எங்க உருவானாங்க அனு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் சோழர்கள் சொல்லும் பொழுது காவேரி சோழர்கள் காவேரி ஆற்றங்கரையில உருவான அரசு பாண்டியர்கள்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இவர்களுடைய தலைநகரம் சொல்லி பாத்தீங்கன்னா மதுரை சொல்லுவோம் பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வைகை ஆற்றங்கரையில் என்ன செஞ்சாங்க இந்த பாண்டியர்களுடைய பேரரசானது என்ன செய்து தோற்றம் அளிக்குது பல்லவர்கள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது பல்லவர்களுடைய அரசு வந்து பாலாறு சரிங்களா பாலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்களுடைய அரசானது தோன்றியது சோ இந்த கான்செப்ட்டை மெயினா பாத்துக்கோங்க இதுல இருந்து நம்மளுக்கு வினா என்னஜெல்லாம் எதிர்பார்க்கலாம் சேரர்கள் என்பது பொய்கை சோழர்கள் காவேரி பாண்டியர்கள் வைகை பல்லவர்கள் பாலாறு சோ இத வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வைத்து இவர்கள் நினைச்சறாங்க தங்களுடைய ஆட்சியை தோன்றாங்க சோ இதுல பஸ்ட் இருக்கக்கூடியது யாருன்னு வந்து சேரர்கள் சேரர்கள் தான் வந்து மூவேந்தர்களில் முதன்மையானவர்கள் கேட்கலாம் மூவேந்தர்களில் முதன்மையானவர்கள் யாருன்னா சேரர்கள் இவர்களுடைய ஆற்றங்கரை பகுதி எதுன்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் பொய்கை ஆறு இந்த பொய்கை ஆறை மையமாக கொண்டு அந்த ஆற்றங்கரையை மையமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் சேரர்கள் சோ இவர்களுடைய தலைநகரம் சரிங்களா சேரர்களின் தலைநகரம் எது என்று சொல்லி பாத்தீங்கன்னா வஞ்சி சேரர்களின் தலைநகரம் வஞ்சி பொய்கை ஆறு சுற்றியுள்ள பகுதியை மையமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் சேரர்கள் இவர்கள் மூவேந்தர்களில் முதன்மையானவர்கள் இந்த சேர நாட்டு பகுதிகள் எது எது சேர நாட்டினுடைய பகுதிகள் எது எது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சோ இத அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க குறிப்பிடுத்துக்கோங்க சேர நாட்டினுடைய பகுதிகள் வந்து ஈரோடு சரிங்களா சோ ஈரோடு திருப்பூர் ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி சரிங்களா ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி போன்ற மேற்கு மாவட்டங்கள் தான் சேரர்களின் பகுதியாக இருந்துச்சு அதே மாதிரி கேரளால இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் சேரர்களின் பகுதியாக என்ன செஞ்சு இருந்துச்சு அப்ப சேர நாட்டின் பகுதிகள் எதுன்னு சொல்லி கேட்டா நம்மளுக்கு சொல்ல தெரியணும் ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சேர நாட்டினுடைய பகுதிகள் ஸோ நல்லா பாத்துக்கோங்க சேரர்களினுடைய ஆற்றங்கரை பகுதி எதுன்னா பால சாரி பொய்கை இவர்களுடைய தலைநகரம் வஞ்சி இவர்களுடைய நாட்டினுடைய பகுதிகள் ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி ஆகிய மேற்கு மாவட்டங்களை உள்ளடக்கியது கேரளாவின் ஒரு பகுதி பெரும்பாலும் சேர நாட்டினுடைய பகுதிகள் உயரமான மலைகளால் சூழப்பட்டுள்ள பகுதிகள் மெயினானது குறிப்பெடுத்துக்கோங்க இவர்கள புகழ்பெற்ற அரசன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இமயவரம்பன் வரம்பன் நெடுஞ்சேரலாதன் சரிங்களா இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்பவன் தான் சேர அரசின் பெற்றவன் ஜெயரலாதன் சோ அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய மகன் சரிங்களா இவருடைய மகன் சேரன் செங்குட்டுவன் சோ சேர அரசர்களில் பெற்றவர்கள் புகழ்பெற்றவர்கள் என்று சொல்லி கேட்டால் நம்மளுக்கு சொல்ல தெரியணும் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் யாரு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் மகன் இவங்க இரண்டு பேரும் பெற்றவன் இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இவருடைய பெயர் தான் இவர் என்ன நெடுஞ்சேரலாதான் இமயம் வரை சென்று இமய மலையில் சரிங்களா சரி இமய மலையில் தன்னுடைய வில் அம்பு சரியா சேரர்களுடைய கொடியானது வில்லம்பு இந்த வில்லம்பு கொடியை பறக்க விட்டவன் சரிங்களா சோ இமயமலையில் சென்று இமயமலை வரை படையெடுத்து சென்று இமயமலையில் தன்னுடைய கொடியாகிய வில்லம்பை பறக்கவிட்டவன் யாருன்னா நெடுஞ்சேரலாதன் ஆதன் அதனாலதான் இவருடைய பெயரானது இமயவரம்பன் வரம்பன் ஆதன் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இமயவரம்பன் வரம்பன் ஆதன் என்று அழைப்பதற்கு காரணம் இமயமலை வரை சென்று என்ன செஞ்சான் பகைவர்களை வெற்றி கொண்டவன் அடுத்து அவருடைய மகன் என்று சொல்லி பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் இவருடைய புகழ் என்ன சொல்லி இவரும் என்ன செய்றாரு தன்னுடைய தந்தையை போலவே சேரன் செங்குட்டுவன் இமயம் வரை வரை சென்று சரியா இமய மலை வரை சென்று இவர் வில் கொடி வில்லம்பு கொடியை பறக்க விட்டார் இவர் இமயம் வரை சென்று கனக விஜயன் சோ மெயினானது கனக விஜயன் என்ற மன்னனை தோற்கடித்து அந்த போரில் ஈடுபட்ட போர் வீரர்களை கொண்டு இமய கற்களை எடுத்துட்டு வந்து தமிழகத்துல என்ன செய்றாங்க கண்ணகிக்கு சரிங்களா கோவில் கட்டினார் கண்ணகிக்கு கோவில் கட்டியவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் மகன் சேரன் செங்குட்டுவன் இவருடைய அண்ணன் தான் யாரு சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் சாரி தம்பி இவருடைய தம்பி தான் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோ வடிகள் அப்ப சேரன் செங்குட்டுவன் என்பவன் இமயமலை வரை சென்று கனக விஜயனை தோற்கடித்து அங்க என்ன செய்யறாரு அந்த போரில் சிறைபிடிக்கப்பட்ட வீரர்களை கொண்டு கற்களை இமயமலையிலிருந்து எடுத்துட்டு வந்து கண்ணகிக்கு என்ன செய்யறாரு கோவில் கேட்டினார் சரிங்களா சோ இத்தகைய சிறப்புகளை எடுத்து சொல்லக்கூடிய நூல் எது இமயமரை விந்தை சென்று வில் பொருத்தியது அப்புறம் கனக விஜயனை தோற்கடித்து கண்ணையைக்கு சிலை எழுப்பியது இச்செய்திகளை கூறக்கூடிய காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் யாரு இளங்கோவடிகள் சரிங்களா இந்த இளங்கோவடிகள் யாருமன் நெடுஞ்சேரலாதனின் மகன்களில் இவரும் ஒருவன் இவர் என்ன செய்ய சேரன் செங்குட்டுவனின் தம்பி சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மெயினான சகோதரன் என்பது தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்து இந்த சேரர்களுடைய சிறப்புகள் என்ன இந்த சேர மன்னர்களுடைய சிறப்புகள் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சேரர்களினுடைய ஆறு சரிங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சேரர்களுடைய ஆறு பொய்கை ஆறு சரிங்களா பொய்கை சேரர்களுடைய ஆறு பொய்கை ஆறு சேரர்களின் தலைநகரம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி வஞ்சி சேரர்களின் துறைமுகம் எது தொண்டி சரிங்களா தொண்டி முசிறி தொண்டி முசிறி என்பது இவர்களுடைய துறைமுகம் இவர்களுடைய கொடியானது வில் அம்பு ஸோ இதுதான் சேரர்களை பற்றிய முழுமையான தகவல் சோ சேரர்களுடைய ஆறு பொய்கை ஆறு சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி அவர்களுடைய துறைமுகம் தொண்டி முசிறி அவர்களுடைய கொடியானது வில்லம்பு ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் வரக்கூடிய மன்னர்கள்னு பார்த்தீங்கன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவான் சரிங்களா இவர்களுடைய சிறப்புகள் என்ன என்பதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க மெயினாக பார்த்துக்கோங்க சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யாரு பாத்தீங்கன்னா பகுதி சரிங்களா இவர்களை தொடர்ந்து அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் சேரர்களை அடுத்து நம்ம காண இருக்கக்கூடிய பகுதியானது சோழர்கள் சோழர்களை பற்றிய சிறப்புகள் என்ன அண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா சோழர்கள்ல இவர்களுடைய தலைநகரம் உறையூர் சரிங்களா உறையூரை சுற்றியுள்ள பகுதிகள் உறையூரை தலைநகரமாக கொண்டு காவேரி ஆற்றங்கரை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொய்கை ஆறு இவர்கள் காவேரி ஆறை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோழர்கள் சரியா நல்லா குறைஞ்சுக்கோங்க சோழர்களுடைய தலைநகரம் உறையூர் இவர்கள் காவேரி ஆற்றங்கரையை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்தவர் சரிங்களா சோ இந்த சோழ நாடு எதற்கு புகழ்பெற்றது சோழ நாடு வந்து பாத்தீங்கன்னா அரிசிக்கு உற்பத்திக்கு பெற்றதுதான் இந்த சோழர்கள் நாடு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பட்டின பாலை சரிங்களா பட்டின பாலை என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடியலூர் கடியலூர் உருத்திர உருத்திரங்கண்ணனார் கண்ணனார் சரிங்களா பட்டினப்பாலை என்பது ஒரு நூல் இந்த நூலை எழுதியவர் கடையலூர் உருத்திரங்கண்ணனார் இவர் தான் என்ன சிறார் இந்த நூல்ல சோழ நாடு சோருடைத்து என்று பாடினார் சரிங்களா சோழ நாடு சோருடைத்து என்று பாடியவர் யாரு கடியலூர் உரித்திரங்கண்ணனார் எந்த நூல்ல பாத்தீங்கன்னா பட்டின பாலை இதனுடைய சிறப்பு என்ன சோழ நாடு அரிசி உற்பத்திக்கு புகழ் பெற்றது என்பதனை எடுத்து கூட கூடிய இவர் என்ன செஞ்சிருப்பாரு பாடியிருப்பார் இந்த சோழ நாட்டினுடைய பகுதிகள் எது எது சோழ நாட்டினுடைய பகுதிகள் சரியா மெயினானது வந்து பாத்தீங்கன்னா சோழ நாட்டின் பகுதிகள் எது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி சரியா நம்ம திருச்சி சொல்லுவோம் இல்லையா திருச்சி சோ ஈரோடு அது ஈரோடு நீலகிரின்னு வரக்கூடியது மலைப்பகுதி அது ஃபுல்லாமே உயரமான மலைப்பகுதியை கொண்டது இது திருச்சி தஞ்சாவூர் சரிங்களா திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சோழ நாடானது திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகைப்பட்டினம் நாகை அது மாதிரி திருவாரூர் பெரம்பலூர் சரிங்களா திருவாரூர் பெரம்பலூர் திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் சோ ஆகிய பகுதிகளை தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது இன்றைய சோழ நாடு சோ அப்ப சோழ நாடு சோறு உடைத்து என்று பாடியவர் கடியலூர் உரித்திரங்கன்னார் இது அரிசி உற்பத்திக்கு சிறந்த பகுதி இதனுடைய பகுதிகள் எந்தெந்த பகுதிகளை சோழர்கள் ஆட்சி செய்தனர் சோழ நாடுடன் சேர்ந்த பகுதிகள் எதுனா திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகை திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது சரிங்களா இந்த சோழர்களுடைய பகுதி காவேரி ஆற்றங்கரையில் இருந்ததுனால சோழ பேரரசானது ஒரு வளமிக்க பேரரசாக இருந்தது ஸோ நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம் சோழ பேரரசு வளமிக்க பேரரசாக விளங்குவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காவேரி ஆற்றங்கரையில் அமைந்திருந்ததால் இது வளமிக்க பகுதியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த சோழ அரசர்கள் நீதி அதிகாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் புகழ்பெற்றவர்களாக இருந்தனர் இந்த சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார் கரிகால சோழன் இல்லைன்னா கரிகால் பெருவளத்தான் இந்த கரிகால சோழனின் இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் சரியா திருமாவளவன் என்பதுதான் கரிகால் சோழனின் இயற்பெயர் கரிகால் பெருவளத்தான் அல்லது கரிகால சோழன் என்று அழைக்கப்படக்கூடியவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசனாக விளங்கியவன் சரிங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவந்த சோழ அரசர்கள் புகழ்பெற்ற கரிகால சோழன் இளமையிலேயே சரிங்களா அரியணை ஏறியவன் சோ இளம் வயதிலேயே இருக்கும் பொழுது எதிரிகளால் இவருக்கு தீ மூட்டப்பட்டு அந்த தீயினால் இவருடைய உடல் கால்கள் வெந்ததுனால இவர் என்ன செய்யறாரு கரிகாலன் என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் சரிங்களா சோ இவர் இளம் வயதிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதியவர் போல் வேலமிட்டு ஒரு வழக்கினை தீர்த்து வைத்த பெருமையும் இந்த கரிகால சோழனையை சாரும் சோ இவனுடைய சிறப்புகள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வெண்ணி வெண்ணி அதே மாதிரி வாகை பரந்தலை வெண்ணி வாகை பரந்தலை என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற சிறப்புக்கு உரியவன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கரிகால பெருவளத்தால் வெண்ணி வாகை பரந்தலை இந்த இரண்டு இடத்திலையுமே சேரர்கள் சேர மன்னர் அதே மாதிரி பாண்டிய மன்னர் குறுநில மன்னர்கள் இவர்களை எதிர்த்த கூட்டுப்படையை வெண்ணி வாகை பரந்தலை என்ற இரு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்யறாரு எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறுகிறார் அது மட்டும் இல்லாம இவர் என்ன செய்யறாரு இலங்கையின் மீது படையெடுத்து இலங்கையின் மீது படையெடுத்து சென்று அங்கு சிறை பிடிக்கப்பட்ட போர்க் கைதிகளை அழைத்து கொண்டு வந்து காவேரி ஆற்றின் குறுக்கே என்ன செய்யறாரு கல்லணையை கட்டினார் சோ மெயினானது கல்லணை என்பது சோழர்களின் புகழ்மிக்க ஒரு சின்னம் சோ இந்த கல்லணையை கட்டியவர் கரிகார் பழுவலத்தான் இவர் இலங்கையின் மீது படையெடுத்து சென்று அந்த கைதிகளை கொண்டு வந்து என்ன செய்யறாரு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை மிக்க இந்த கல்லணையை என்ன செய்யறாரு கற்றாரு கரிகால் சோழனின் பெருமையை உலகளவில் பரிச பறைசாற்றக்கூடியது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கல்லணை சோ அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா நெடுஞ்சேரலாதன் யார பண்ற இமயம் வரை சென்று கனக விஜயனை தோற்கடிக்கிறாரு அதன் விளைவாக கண்ணைக்கு கோவில் கட்டுறார் சிலை வடித்து இவர் என்னைச்சர் கல்லணை கட்டுறாரு சோ ரெண்டுமே மெர்ச் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோழர்களினுடைய சிறப்புகள் என்ன சோழர்களினுடைய ஆறு ஏற்கனவே நான் பார்த்தாச்சு சோழர்களுடைய ஆறு காவேரி ஆறு சோழர்களின் தலைநகரம் சோழர்களினுடைய தலைநகரமானது என்னது நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கலாம் உறையூர் உறையூரை தலைநகரமாக கொண்டு காவேரி ஆற்றை சுற்றியுள்ள பகுதியை ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள் இவர்களுடைய துறைமுகம் சோழர்களின் துறைமுகம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம் காவேரி பூம்பட்டினம் என்பது சோழர்களின் துறைமுகம் சோழர்களின் கொடி எந்த கொடின்னு சொன்னீங்கன்னா கொடி புலிக்கொடி கொடி வந்து பாத்தீங்கன்னா சோழர்களினுடைய கொடி சோ இது வந்து பாத்தீங்கன்னா சோழர்களினுடைய சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு மிக்க மன்னனாக இருக்கக்கூடிய கரிகால் சோழன் அவனுடைய பெருமையை சாற்றக்கூடியது கல்லணை இந்த கல்லணையானது கிமு சரிங்களா கிமு பொது ஆண்டிற்கு முன்னர் இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது சரிங்களா இரண்டாம் நூற்றாண்டுல கரிகால் சோழனால் தான் என்னது கல்லணை மிகவும் பழமையான கல்லணை யானை இதுதான் இந்த கல்லணையானது கற்கள் மற்றும் கல்லணை எவ்வாறு கட்டப்பட்டதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவையால் ஆனது சரிங்களா சுண்ணாம்பு கலவையால் உருவாக்கப்பட்டது கல்லணை இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது கிமோ சோ இத என்ன செஞ்சுக்கோங்க சோழர்களை பற்றிய முழுமையான தகவலாக குறிப்பெடுத்துக்கோங்க அடுத்து நம்ம காண இருக்கக்கூடிய பகுதின்னு வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் சரிங்களா சேரரை பார்த்தாச்சு சோழரை பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் சரிங்களா பாண்டியர்கள் வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச பகுதி தான் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள் சரிங்களா சோ பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம் பாண்டியர்களை பற்றிய செய்திகள் இனியும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பகுதிகள் இருக்கு பார்ப்போம் இந்த பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வைகை ஆற்றங்கரையை சுற்றி மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள் சரிங்களா சோ பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க வைகை ஆற்றங்கரையை வந்து பாத்தீங்கன்னா மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள் பண்டைய பாண்டிய பேரரசானது எந்தெந்த பகுதியை சுற்றி அமைந்துள்ளது என்று சொல்லி பாத்தீங்கன்னா மதுரை தேனி திண்டுக்கல் அடுத்து விருதுநகர் திருநெல்வேலி சரிங்களா திருநெல் பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி சரிங்களா தூத்துக்குடி தென் மாவட்டங்கள் தான் அதிகமா இருக்கும் தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் சிவகங்கை ராமநாதபுரம் சரிங்களா சோ இது மெயின் மதுரை தேனி திண்டுக்கல் அதே மாதிரி விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய ஆட்சி புரிந்தவர்கள் பாண்டியர்கள் சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் என்கும்போது நம்ம சங்க காலத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும் சங்க காலத்துல மிகவும் புகழ்பெற்ற நகரமாக விளங்கியது மதுரை சோ இந்த பாண்டிய நாடு எதற்கு புகழ்பெற்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முத்துழித்தல் முத்து சரிங்களா பாண்டிய நாடானது முத்துவிற்கு புகழ் பெற்றது பாண்டிய நாடு சோழ நாடு என்பது அரிசிக்கு உற்பத்திக்கு புகழ் பெற்றது என்ன சொல்ல மூன்று தமிழ் சங்கங்களானது கட்டமைக்கப்பட்டது இந்த பாண்டியர்களுடைய மதுரைகள் மூன்று தமிழ் சங்கங்கள் தமிழ் சங்கம் உருவாக்கப்பட்டது இந்த பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு முத்துக்கு புகழ் பெற்றது அதே மாதிரி மூன்று தமிழ் சங்கங்கள் கட்டமைக்கப்பட்டது மூன்றாவது தமிழ் சங்கமானது தற்பொழுது இருக்கக்கூடிய மதுரையில் உருவாக்கப்பட்டது மூன்றாம் தமிழ் சங்கம் சரியா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு மிகவும் புகழ் பெற்றது தற்பொழுது இருக்கக்கூடிய மதுரையில் மூன்றாம் சங்கமானது உருவாக்கப்பட்டது இந்த மூன்று தமிழ் சங்கங்களையுமே வளர்த்து பெருமைக்கு உரியவர்கள் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் இந்த பாண்டியர்கள்ல புகழ்பெற்ற அரசன் யாரு பாத்தீங்கன்னா தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் நெடுஞ்செலியன் தலையலங்கானத்து சரிங்களா தலையலங்காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்பவன் தான் பாண்டிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவன் சோ இவனுடைய சிறப்புகள் என்ன அண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் என்ன இளமை காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சேரர்களையும் சரிங்களா இளமை காலத்தில் சேரர்களையும் சோழர்களையும் சரிங்களா சேரர்களையும் சோழர்களையும் மற்றும் குறுநில மன்னர்களின் கூட்டுப்படையை தலையலங்கானம் என்ற இடத்தில் சரிங்களா தலை தலையலங்கானம் என்ற இடத்தில் என்ன தோற்கடிக்கிறார் யாரு பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பவர் சேரர்கள் சோழர்கள் குறுநில மன்னர்கள் இவர்களுடைய கூட்டுப்படையை தலையலங்கானம் என்ற இடத்தில் தோற்கடிக்கிறார் இந்த வெற்றியின் காரணமாக இவர் தலையணங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் என்று என்ன அழைக்கப்படுகிறார் சரிங்களா சோ அதே மட்டும் இல்லாம பாண்டியர்கள் என்று எடுத்துக்கிற பொழுது சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது சரிங்களா இந்த சிலப்பதிகாரத்துல பாண்டியர்களுடைய பங்களிப்பு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செலியன் காலத்துல தான் என்ன செய்யப்படுது கோவலனின் மீது திருத்து குற்றம் சுமத்தப்பட்டு சரிங்களா அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இந்த பாண்டியனுடைய நெடுஞ்செலியன் ஆட்சி காலத்தில் தான் சோ கோவலனின் மனைவி கண்ணகி வந்து பாத்தீங்கன்னா தன் கணவன் குற்றமற்றவன் என்று வாதாடிய இடம் இந்த பாண்டியனுடைய அரசவை வாடாடி தனது கணவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்கிறார் அது மட்டும் இல்லாம கோவலன் குற்றமற்றவன் என்பதை அறிந்து என்ன தன்னுடைய தவறான தீர்ப்பை எண்ணி வருத்தப்பட்டு யானோ அரசன் யானே கல்வன் என்று என்ன செய்யறாரு தன்னுடைய உயிரை மாற்றி கொண்டவர் தன் உயிரை மாய்த்து கொண்டவர் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பாண்டியன் நெடுஞ்செலியன் தான் சரிங்களா சோ இந்த கோர்வைய அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க குறிப்பிடுத்துக்கோங்க யானோ அரசன் யானே கல்வன் கெடுகவன் ஆயுள் என்று கூறி உயிரை மாற்றி மாய்ச்சி கொண்டவர் யாரு சொல்லி கேட்டா பாண்டிய நெடுஞ்சலி இவன் தான் என்ன தன்னுடைய இளம் வயதுல என்னச்சிராரு சேரர் சோழர் குறுநில மன்னர்களினுடைய கூட்டுப்படையை தலையணங்கானம் என்ற இடத்துல வெற்றி கொள்கிறார் சரிங்களா சோ இந்த நெடுஞ்சலியினுடைய மனைவியின் பெயர் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கோப்பெரும் தேவி கோப்பெரும் தேவி தன்னுடைய கணவன் இறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உயிரையும் என்ன செய்யறார் மாய்த்து கொள்கிறார் சோ இது வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய யாருன்னா கோப்பெரும் தேவி சோ அது மட்டும் இல்லாம பாண்டிய மன்னர்கள் இருக்கிறாங்க இல்லையா சோ இந்த பாண்டிய மன்னர்களினுடைய நிர்வாக முறைகளை பற்றி பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி நிர்வாக முறையை பற்றி எடுத்து கூறக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி மெயின் ஆனது அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பாண்டியர்களினுடைய நிர்வாக முறையை பற்றி எடுத்து கூறக்கூடிய நூல் மதுரை காஞ்சி இதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாங்குடி மருதனார் மாங்குடி மருதனார் என்பவர்தான் பாண்டியர்களுடைய நிர்வாக முறையாக இருக்கக்கூடியதை பற்றி கூறக்கூடிய மதுரை காஞ்சி என்ற நூலை குறிப்பிட்டவர் சோ இப்ப பாண்டியர்கள்னா உங்களுக்கு ஓவராலாக தெரிஞ்சிருக்கும் முத்துவுக்கு பெயர் பெற்றது பாண்டியர்கள் அதே மாதிரி மதுரையை தலைநகரமாக கொண்டு வைகை ஆற்றை சுற்றியுள்ள பகுதியை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள் இவர்கள் சங்க காலத்தில் மிகவும் புகழ்பெற்றது மூன்று தமிழ் சங்கங்களை உருவாக்கி கட்டமைத்தவர்கள் மூன்றாம் சங்கமானது இன்றைய மதுரையில் உருவாக்கியவர்கள் சரிங்களா ஸோ அதுல புகழ்பெற்ற அரசன் பாண்டிய என்னுடைய அரசன் வந்து பாத்தீங்கன்னா தலையணங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் ஸோ இந்த பாண்டிய நெடுஞ்செலியன் தான் தன்னுடைய இளமை வயதில சேரர் சோழர் குறுநில மன்னர்களினுடைய கூட்டுப்படையை எதிர்கொண்டு வெற்றி கொண்டவன் சரிங்களா அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கதை மாந்தனும் இவர் தான் ஸோ அந்த பகுதியை அப்படியே பாண்டியர்களை பற்றி குறிப்பெடுத்துக்கோங்க சரிங்களா சோ அடுத்து நம்ம இந்த பாண்டியர்களுடைய ஆறு பாண்டியர்களுடைய ஆறுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் வைகை ஆறு சரிங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய தலைநகரம் மதுரை அவர்களுடைய துறைமுகம் கொற்கை அவர்களுடைய கொடி மெயின் கொடி சரிங்களா சோ இது பாண்டியர்களை பற்றியது இப்போ ஃபர்ஸ்ட் இருந்து அப்படியே ரிவிஷன் வந்தோம்னா சேரர்கள் சேரர்களுடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா வஞ்சி சரிங்களா சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி அவர்களுடைய ஆறு எந்த ஆற்றங்கரையை சுற்றிய பகுதிகளை சேரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி புரிந்தார்கள் பார்த்தீங்கன்னா பொய்கை ஆறு இந்த பொய்கை ஆறை சுற்றியுள்ள பகுதியை சேரர்கள் என்ன ஆட்சி புரிகிறாங்க அவர்களுடைய தலைநகரம் வஞ்சி சோ இது எல்லாருமே தெரிந்த விஷயம்தான் சரிங்களா சோ அவர்களுடைய துறைமுகம் சேரர்களுடைய துறைமுகம் பார்த்தீங்கன்னா தொண்டி முசிறி தொண்டி முசிறி சோ அவர்களுடைய கொடி பாத்தீங்கன்னா வில்லம்பு சரியா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் சோழர்களுடைய தலைநகரம் பாத்தீங்கன்னா உறையூர் சோ இவர்கள் காவேரி ஆற்றினை சுற்றி உள்ள பகுதியை ஆட்சி செய்தவர்கள் இவர்களுடைய துறைமுகம் காவேரி பூம்பட்டினம் இவர்களுடைய கொடி புலி கொடி சரிங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சேரர் சோழ பாண்டியர்களை பற்றி தெரிவிக்கக்கூடியது அதை மட்டும் இல்லாம இந்த பாண்டியர்கள் யாருன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களுடைய ஆஹ் தலைநகரமாக இருக்கக்கூடியது மதுரை சோ இந்த மதுரையில அங்காடி கதை வீதிகளானது நாலங்காடி சரிங்களா நாலங்காடி அங்காடி சரிங்களா நாலங்காடி அள்ளங்காடி என்ற இரண்டு அங்காடிகளானது காணப்பட்டது சோ குறித்த எதிர்பார்க்கலாம் நம்ம என்பது என்னன்னா பகல் நேரத்தில் திறக்கப்படக்கூடிய பகல் நேரத்துல காணப்படக்கூடிய கடைகளானது நாலங்காடி என்று அழைக்கப்படுகிறது அள்ளங்காடி என்பது இரவு நேரங்களில் நடைபெறக்கூடிய அல் என்பது இரவு என்பது அப்ப இரவு நேரங்கள்ல இருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம காண இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பல்லவர்கள் சரிங்களா சோ சேரர் சோழர் பாண்டியர்களை பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்கள் சோ இந்த பல்லவர்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா பல்லவ மரபினை சார்ந்தவர்கள் பல்லவர்கள் யாரு என்றால் பல்லவ மரபை சார்ந்தவர்கள் இவர்களுடைய தலைநகரம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சியை தலைநகரமாக கொண்டு சரிங்களா பல்லவ மரபை சென்ற பாலாற்றை சுற்றி உள்ள பகுதியை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா பல்லவர்கள் சரிங்களா இவர்களுடைய பகுதியானது தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது சோ நம்மளுக்கு வினா கேட்கலாம் யாருடைய ஆட்சி பகுதியானது தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டா பல்லவர்களுடைய ஆட்சி பகுதியானது தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது இப்பகுதியானது தமிழ்நாட்டில் சரிங்களா தமிழ்நாட்டில் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது தொண்டை மண்டலம் எங்கு அமைந்துள்ளதுன்னா தமிழ்நாட்டின் வடகிழக்கு பகுதியில் பல்லவர்களுடைய பகுதியாகி இந்த தொண்டை மண்டலமானது அமைந்துள்ளது இது அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க குறிப்படுத்துக்கோங்க மிகவும் முக்கியமான பகுதி ஸோ ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க பல்லவர்களில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பகுதிகள் உண்டு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா முற்கால பல்லவர்கள் பல்லவர்கள் முற்கால பல்லவர்கள் என்ற ஒரு பகுதியும் பல்லவர்கள் அதே மாதிரி வந்து பிற்கால பல்லவர்கள் சரியா பல்லவர்கள் பல்லவ மரபை சார்ந்தவர்கள் இவர்கள் முற்கால பல்லவர்கள் பிற்கால பல்லவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் முற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தவர் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா சிவஸ்கந்தவர்ம பல்லவன் சரிங்க முற்கால பல்லவர் என்ற இந்த பல்லவ மரபை தோற்றுவித்தவர் சிவஸ் சிவஸ் கந்தவர்ம சிவஸ்கந்தவர்ம பல்லவன் என்பவர் முற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொண்டை மண்டல பகுதியை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்தவர் சரிங்களா சோ இவருடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறந்த பல்லவ மன்னவர்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சிவஸ்கந்தவர்ம பல்லவ மரம் அதே மாதிரி விஷ்ணு கோபன் சரிங்களா விஷ்ணு கோபன் என்பவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முற்கால பல்லவ மரபில் சிறப்பு மிக்கவர்கள் சோ நல்லா கவனிச்சுக்கோங்க பல்லவ மரபு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் முற்கால பல்லவர்கள் பிற்கால பல்லவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இந்த முற்கால பல்லவர்கள் யாரு சொல்லி சிவஸ்கந்த சிவஸ்கந்தவர்மனால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் இவர்கள் தொண்டை மண்டலத்தை ஒருங்கிணைந்த பகுதியாக ஆட்சி செய்தவர்கள் இக்காலத்தில் சிறந்து விளங்கிய பல்லவ மன்னர் யாரு சிவஸ்கந்தவர்ம பல்லவன் விஷ்ணு கோபன் சரிங்களா அப்ப பிற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தவர் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா பிற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தவன் சிம்ம விஷ்ணு சரிங்களா சோ மெயின் ஆனது காட்சிக்கோங்க சிம்ம விஷ்ணு சோ இந்த சிம்ம விஷ்ணு ஆட்சி காலத்துல இருந்து பின்பு ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் பிற்கால பல்லவ மரபை சார்ந்தவர்கள் சரிங்களா சோ இந்த பிற்கால பல்லவ மன்னனி சிறப்பு மிக்கவர்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன் சரிங்களா மகேந்திரவர்ம பல்லவன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வர்ம மகேந்திரவர்ம பல்லவன் என்பவர் பிற்கால பல்லவ மன்னனின் சிறப்பு மிக்கவன் அதே மாதிரி நரசிம்மவர்மன் சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பிற்கால பல்லவ மன்னனின் சிறப்பு மிக்கவன் அதே மாதிரி வந்து இந்த பிற்கால பல்லவ மன்ன மரபை தோற்றுவித்தவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு சோ இதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க மெயினா தெரிஞ்சுக்கோங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்லவர்களுடைய ஆறு என்று சொன்னா நம்மளுக்கு தெரியும் பாலாறு சோ இவர்களுடைய தலைநகரம் காவேரி இவர்கள் ஆட்சி செய்த பகுதி தொண்டை மண்டலம் இது தமிழகத்தின் வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது இவர்களுடைய துறைமுகம் பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் இவர்களுடைய கொடியானது நந்தி இத நீங்க என்ன செஞ்சுக்கோங்க மெயினா குறிப்பிடுத்துக்கோங்க மிக மிக முக்கியமானது அப்ப சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களை நம்ம என்ன செஞ்சாச்சு ஃபுல்லாமே என்ன செஞ்சாச்சு பார்த்தாச்சு ஸோ அடுத்து நம்ம காண இருக்கக்கூடிய மன்னர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிநில மன்னர்கள் ஸோ அதுக்கடுத்து அவர்களுடைய ஆட்சி முறை ஸோ இதை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்து நம்ம பார்க்க போறோம் குறிநில மன்னர்கள் இந்த குறிநில மன்னர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா குறைந்த நிலப்பரப்புகளை சிறிய நிலப்பரப்புகளை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் குறிநில மன்னர்கள் ஆவர் இந்த குறுநில மன்னவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு மிக்கவர்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கடை எழு வள்ளல்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பேகன் பாரி காரி ஆய் அதிகமான் நல்லி ஓரி சோ இவங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பு மிக்கவர்கள் இவர்கள் கடையெழு வள்ளல்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் கடையெழு வள்ளல்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காரணம் என்னன்னா இவர்கள் தங்களுடைய கொடை திறனால் மிகவும் புகழ்பெற்றவர்களாக அறியப்படுகின்றனர் சரிங்களா சோ இது நம்மளுக்கு தெரியும் அவ்வையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் அதிகமான் மயிலுக்கு தன் போர்வையை தந்தவன் முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன் சொல்லி இந்த கடையில் வள்ளல்களுடைய சிறப்பு நம்ம தெரிஞ்சிருப்போம் சோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணிருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்க காலத்தினுடைய நிர்வாக நிலை சங்க காலத்துல இந்த மூவேந்தர்களுடைய வேந்தர்களுடைய ஆட்சி காலத்தில் நிர்வாக முறையானது எப்படி இருந்துச்சு சோ அதனை பற்றிய செய்திகளை நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் மன்னர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனர் கோ கோன் பொற்றவன் என்ற பெயர்களால் மன்னன் என்ன செய்தான் அழைக்கப்படுகிறான் எங்கள் சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் அழைக்கப்படக்கூடிய சிறப்பு பெயரானது கோ கோன் வேந்தன் கொற்றவன் இறை என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறான் சரிங்களா சோ ஒவ்வொரு அரசருமே தனக்கென்ற ஒரு கொடி ஒரு சின்னம் ஒரு செங்கோல் ஒரு வாழ் ஒரு பறை ஒரு வெண்கொற்ற குடை ஆகியவற்றை கொண்டிருந்தான் சோ இது மெயின் ஆனது ஒவ்வொரு அரசருமே என்னச்சுறாங்க தனக்கென்ற கொடி தனக்கென்று சின்னம் தனக்கென்று செங்கோல் தனக்கென்று வால் பறை வெண்கொற்ற குடை ஆகியவற்றை பெற்றிருந்தால் அதே மாதிரி அரசர்கள் திறமையான போர் வீரராக இருந்தது மட்டும் இல்லாம நல்ல படைப்பாளிகளாக இருந்தனர் ஸோ அது மெயினானது அதே மாதிரி அரசுரிமையானது மரபுரிமையை பின்பற்றி அமைக்கப்பட்டது ஸோ இது மெயினானது அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க மரபுரிமை அரசு உரிமையானது மரபுரிமையை பின்பற்றி என்ன செய்யப்பட்டது அமைக்கப்பட்டிருந்தது அரசினுடைய மூத்த மகன்தான் என்ன செய்யணும் பட்டத்திற்கு வருவது இயல்பாக இருந்தது அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களது மக்கள் மீது பொறுப்பு உடையவர்களாக இருந்தனர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரசனுடைய மூத்த மகன்தான் அரசுரிமை அதாவது மரபுரிமை அடிப்படையில் அடுத்து என்ன செய்யறாங்க பதவிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்றிருந்தனர் இவர்களுடைய விருந்தோம்பல் பண்பு நிர்வாக முறைக்கடுத்து விருந்தோம்பல் பண்பு விருந்தோம்பல் பண்பானது எவ்வாறு காணப்பட்டது சரிங்களா இவர்களுடைய விருந்தோம்பல் பண்பு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பு பெற்றதாக இருந்தது வீட்டிற்கு வரக்கூடிய ஒவ்வொருவர்களையுமே வந்து பாத்தீங்கன்னா என்னச்சுறாங்க குடும்ப உறுப்பினர்கள் போல பாவித்து அவர்களுக்கு என்னச்சுறாங்க அரிசவை உணவு கொடுத்தனர் சோ இந்த விருந்தினரின் வருகையை அறிவிக்கக்கூடிய காக்கையை புகழ்ந்து பாடிய புலவர் தான் யாருனா காக்கை பாடினியார் சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க விருந்தினர் வீட்டுக்கு வருவதை காக்கை வந்து கரையக்கூடிய அந்த செய்தியை வைத்து என்னச்சுவாங்க அறிந்து கொள்வார்கள் ஸோ அப்படி அந்த சிறப்பை மிக்க அந்த செய்தியை பற்றி பாடிய புலவர் யாருன்னா காக்கை பாடினியார் இந்த விருந்தோம்பலை பற்றி கூறுகிறார் தமிழர்களின் முதன்மை கடமை எது சோ மெயினானது அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க குறிப்பெடுத்துக்கோங்க தமிழர்களின் முதன் கடமை சரிங்களா தமிழர்களின் முதல் கடமையாக அவர்கள் செய்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் சரிங்களா இந்த விருந்தோம்பல் என்பதுதான் தமிழர்களின் முதல் கடமையாக இருந்தது சோ இதை கூறக்கூடியவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காக்கை பாடினியார் சோ இதை பற்றி கூறக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு புறநானூறு தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களின் முதல் கடமை விருந்தோம்பல் என்று கூறக்கூடிய நூல் புறநானூறு சோ இதை மெயினா என்ன செஞ்சுக்கோங்க குறிப்பிடுத்துக்கோங்க அடுத்து அவர்களுடைய பொருளாதார நிலை பொருளாதார நிலைனா நம்மளுக்கு வேற எதுவுமே தேவையில்லை அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல் கரும்பு சரிங்களா சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நெல் கரும்பு இவை இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பயிராக முக்கிய பயிர் சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பயிராக விளங்கியது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெல் மற்றும் கரும்பு சோ அது மட்டும் இல்லாம என்ன செய்யறாங்க வரகு தினை சாமை சோ இதையும் என்னச்சுறாங்க பயிரிடாங்க ஆனா முக்கிய பயிர் நெல் மற்றும் கரும்பு வரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரம் நெல் உயர குடி உயரம் குடி உயர கோல் உயரம் கோல் உயர கோன் உயர்வான் என்று நினைச்சாங்க பாடல் வரியை பாடி எவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வையார் சோ திருப்பின்னு சொல்ற வரப்புயர நெல் உயரும் நீர் உயர நெல் உயரும் சாரி வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் என்ற பாடலை பாடியவர் அவ்வையார் சோ இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா எதனை எடுத்து காட்டுகிறது சொல்லி பாத்தீங்கன்னா அரசர்களின் செல்வ செழிப்பு மற்றும் வேளாண்மை வளர்ச்சியை எடுத்து கூறுகிறது அப்ப சங்க காலத்தில் அரசர்களின் செல்வ செழிப்பு மற்றும் வேளாண்மை வளர்ச்சியை எடுத்து கூறியவர் யார்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வ சோ அவர் பாடிய பாடல் இது சோ இத மெயினா என்ன செஞ்சுக்கோங்க முக்கியமாக குறிப்பெடுத்துக்கோங்க சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதை பாடியவர் யாருன்னு கூட கேட்கலாம் அவ்வையார் சோ இந்த பாடல் வரி கொடுத்து எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்னு சொல்லி கூட கேட்கலாம் வேளாண்மைக்கு சோ இந்த பாடல் வரிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல பெண்களின் நிலை எவ்வாறு இருந்தது சங்க காலத்தில் பெண்களின் நிலையானது எப்படி இருந்துச்சுன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையில தார மனமுறை சரிங்களா ஒருவனுக்கு ஒருத்தி ஒரு தார மரம் மனமுறையானது என்ன செஞ்சு சங்க காலத்தில் நிலவியது சரிங்களா பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையாக வீரத்தினை பெற்றிருந்தன சோ அதற்கு எடுத்துக்காட்டாக கூறக்கூடியது எது முதல் நாள் போர்க்களத்தில் ஒரு பெண் தந்தையையும் இரண்டாவது நாளில் தன் கணவனையும் இழந்துவிட்டு மிகப்பெரிய இழப்புகள் இருந்த போதிலும் தன்னுடைய மகனை ஆர்வத்தோடு மூன்றாம் நாள் போர்க்களத்திற்கு அனுப்பினால் இது பெண்களினுடைய வீரத்தை எடுத்து காட்டுவதாக கூறக்கூடிய நூலாக விளங்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு இந்த செய்தியை கூறக்கூடியது புறநானூறு சரியா சோ மெயினா காமிச்சுக்கோங்க சங்க காலத்தில் பெண்கள் என்ன ஒருதாரம் மனமுறையானது இருந்தது அது மட்டும் இல்லாம முதல் நாள் போர்க்களத்தில் தந்தையையும் இரண்டாம் நாள் போர்க்களத்தில் கணவனையும் இழந்த பெண்ணானவள் மூன்றாம் நாள் போர்க்களத்தில் தன் ஒரே மகனை அனுப்பினாள் என்ற செய்தியை கூறக்கூடியது புறநானூறு இது பெண்களினுடைய வீரத்தை எடுத்து செய்தி இதை கூறக்கூடிய நூல் புறநானூறு அது மட்டும் இல்லாம சங்க காலத்தில் பெண்கள் புலியை தன்னுடைய முரத்தால் அடித்து விரட்டிய செய்தியையும் இந்த புறநானூறு எடுத்து கூறுகிறது அப்ப இந்த போர்க்கள நிகழ்ச்சியையும் புலியை பெண்கள் முரத்தால் அடித்து விரட்டினர் என்ற செய்தியையும் புறநானூறானது எடுத்து கூறுகிறது அடுத்து சங்க காலத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் திருவிழாக்கள் என்னென்ன திருவிழாக்களானது சங்க காலத்துல நடைபெற்றது இந்த திருவிழாக்களை பற்றிய செய்திகள் என்ன முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை திருவாதிரை கார்த்திகை திருவாதிரை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அறுவடை திருவிழா அறுவடை திருவிழா சரி சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை திரு திருவாதிரை அறுவடை திருவிழா சோ ஆகிய திருவிழாக்கள் மிகவும் புகழ் பெற்றது சரியா நல்லா கவனிச்சுக்கோங்க சங்க காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற திருவிழா பாத்தீங்கன்னா திருவாதிரை கார்த்திகை அறுவடை திருவிழா

பாலை இந்த பட்டின பாளையை பாடியவர் யாருன்னு பார்த்தா தடியலூர் உரித்திரங்கண்ணனார் சரியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா காலத்தில் சிறந்து விளங்கிய திருவிழாக்கள் சங்ககால திருவிழானா நம்மளுக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது கார்த்திகை திருவாதிரை அறுவடை திருவிழா மிகவும் புகழ் பெற்றதுன்னா இந்திர விழா இந்திர விழாவை பற்றி செய்திகளை கூறக்கூடிய நூல் எது பட்டினப்பாலை இந்த பட்டினப்பாலையை எழுதியவர் யார் சொல்லி பார்த்தா கடியலூர் உருத்திரங்கனார் சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாடமாக இருக்கக்கூடிய ஆற்றங்கரை அரசுகளை பற்றிய செய்திகள் சோ இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க குறிப்பிடுத்துக்கோங்க இதுல இருந்து அடுத்து உங்களுக்கு என்ன நம்ம மாதிரி தேர்வுகள் கொடுப்போம் ஸோ அந்த தேர்வையும் நீங்க என்ன செய்யலாம் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஃபோர்த் அண்ட் பிப்த் ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்க தரவா பார்த்தாலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஈவிஎஸ்ல நல்லதொரு மதிப்பெண் எடுத்துடலாம் சோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றிட ஒவ்வொரு நண்பர்களுமே துபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே